வெல்கம் பேக் டு மை சேனல். இது கவியின் இல்லம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும், டக்குன்னு செஞ்சிடலாம். பிரெட் தேங்காயும் வச்சு டிஃப்ரெண்ட்டா, இது வரைக்கும் நீங்க சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க இந்த ஸ்வீட். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஸ்வீட் தான் செய்ய போறோம், ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி கரெக்டாக நோட்டிஃபை. இப்போ நான் இந்த ஸ்வீட் செய்யறதுக்காக கேஸ் ஆன் பண்ணி கேஸில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கு பிறகு இதில் 2 டேபிள்ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். போய் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பு நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா புரிஞ்சு வரட்டும், இது வந்து ப்ரௌன் கலருக்கு மாற தேவையில்ல. நல்லா புரிஞ்சு வர ஸ்டேஜில் நான் வந்து ஒரு மூடி தேங்காயில் மட்டும் துருவி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும், அதிகமாக மிக்ஸ் பண்ணி விட தேவையில்லை. இப்போ இதில் வந்து நான் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போது சுகர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 1/2 கப் பால் சேர்த்துருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். நல்லா தடிப்பாக இருக்க பால் சேர்த்துருக்கேன். இதை வந்து சேர்த்து நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இது வந்து 2-3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருப்போம். இந்த தேங்காய் இந்த பால் சேர்ந்து நல்லா வந்து கொதிச்சு வேகும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடலாம். 3 நிமிஷத்துக்கு பிறகு பால் நல்லா சுருண்டி தேங்காய் கூட நம்மளுக்கு வெந்து வந்திருக்கும். அந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் 3 நிமிஷம் வரைக்கும் இதை மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கேன். தீஞ்சு போயிடும் நீங்கள் நம்ம கைவிட்டு கிளறணும் அப்படின்னா. இப்போ பாருங்கள், பால் ஃபுல்லாக சுருண்டி வந்துடுச்சு, தேங்காய் கூட நல்லா வெந்து வந்துருச்சு. நம்மளுக்கு தேங்காய் மட்டும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுமே கேஸ் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். ரொம்ப சூப்பராக இருக்கும், இதவே அப்படியே சாப்பிட்லாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு சின்ன பவுலில் 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். மைதா மாவு கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து எந்த கன்சிஸ்டன்சி அப்படின்னா, நம்ம நார்மலாக தோசைக்கு கரைக்கிறத விட கொஞ்சம் வந்து தடிப்பாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் தடிப்பாக தான் இருக்குது. நான் இது கூட இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது வந்து நம்மளுக்கு கரெக்டான பதம், இப்படி தான் இருக்கணும். பாருங்கள், இந்தளவுக்கு நம்ம மைதா மாவு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் வந்து 5 பிரெட் ஸ்லைஸ் எடுக்கிறேன். இப்போ நான் வந்து தேங்காய் பூர்ணம் செஞ்சேன் இல்லையா, அது வந்து 10 பிரெட் ஸ்லைஸ் அளவுக்கே வரும். நான் வந்து 5 பிரெட் ஸ்லைஸ் தான் எனக்கு எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து இந்த மாதிரி ஓரங்களை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஓரங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது இதை வந்து நான் ஒரு தண்ணி பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா பொல பொலன்னு இந்த மாதிரி தான் இருக்கணும், தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ அடுத்தது நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்ச ப்ரெட்டை வந்து லைட்டாக டிப் பண்ணி, ரொம்ப இதாக டிப் பண்ணக்கூடாது, லைட்டாக டிப் பண்ணி எடுத்துடணும். இப்போ லைட்டாக டிப் பண்ணி எடுத்து நான் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டு அந்த தண்ணியெல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் ப்ரெட்டு பார்த்திங்கன்னா நம்மளா கிளாத் மாதிரியே இருக்கும், நம்மளுக்கு ஃபோல்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம தேங்காய் பூர்ணம் ரெடி பண்ணணும் இல்லைங்களா, அதை வந்து இந்த ப்ரெட் உள்ள வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணி விடுங்க. நம்ம தண்ணியில் டிப் பண்ணி அதை வந்து ப்ரெஸ் பண்ணி தண்ணி ஃபுல்லாக வெளியே எடுத்துட்டோம். இப்போ ப்ரெட் வந்து நல்லா கிளாத் மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு, அதனால் நம்மளுக்கு ஃபோல்டு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மடிக்கிறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன், நல்லா உருண்ட ஷேப்பில் இருக்குது. இது வந்து கையில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது, கொஞ்சம் கூட பூர்ணம் வெளியே வரவே வராது. இப்போ அடுத்தது நம்ம மைதா மாவு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மைதா மாவில் இந்த உருண்டையை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. டிப் பண்ணி எடுத்து அந்த ப்ரெட் துகள்கள் கூட இதை வந்துட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் வெளியே, இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு சூப்பராக மொறுமொறுன்னு இருக்கும், உள்ள ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப ஜூஸியாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து புரட்டி எடுத்துருக்கோம். நான் இந்த மாதிரி 5 இப்போ நான் காமிச்ச மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், சூப்பராக. அப்புறம் இந்த மாதிரி சேர்த்தால பூர்ணம் வந்து கொஞ்சம் கூட வெளியே வரவே வராது. இப்போது திரும்பி நான் இதை டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆயில் சேர்த்து, ஆயில் நல்லா பாயில் ஆனதுக்கு பிறகு இதை வந்து 1 உருண்டைகளாக சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 நிமிஷம் ஆனதுக்கு பிறகு இந்த மாதிரி புரட்டி போட்டுக்கலாம். கேஸை வந்து லோ ஃப்ளேம்லேயே வைங்க, ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா இது வந்து தீஞ்சு போயிடும், அந்த பிரெட் துகள்கள்லாம் இருக்கிறதால ஈஸியாக தீஞ்சிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு 1 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி புரட்டி போடுங்க.
இப்போ இது ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடி. இது வந்து நல்லா ப்ரௌன் கலருக்கு மாறுற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு எடுத்துருக்கேன். நல்லா ப்ரௌன் கலருக்கு மாறத்தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இது வந்து நம்ம எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்நாக்ஸ். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் இது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி. இப்போ அந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த பொருள் வந்து கொஞ்சம் கூட வெளியே வந்திருக்காது. சூப்பராக நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.